ஹலோ ஆல், குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்சிக்யூஸ் ஆன் ஃபெப்ரவரி கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எம்சிக்யூஸ் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன், இப்போவும் தெரிஞ்சதுதான் உங்களுக்கு. ஸ்பெஷல் கிளாஸஸ் அப்படின்னாக்கா அன்அகாடமியில் வந்து இட்ஸ் ஃப்ரீ கிளாஸஸ், ஆக்சஸ் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருமே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கக்கூடியதான் ஸ்பெஷல் கிளாஸஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஸ்பெஷல் கிளாஸஸை இப்போ வந்து நீங்கள் எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ பிளான் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அன்அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ண உடனேமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ பிளான் ஆக்சஸ் அப்படின்னு கேட்கும். அதாவது நீங்கள் ஃப்ரீ கண்டென்ட் பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃப்ரீ பிளானை ஒரு கோடு போட்டு ஓப்பன் பண்ணணும். இப்போ கூகுள் பே ரிவார்ட்ஸ் எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு கோடு போட்டு ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து யூ நீட் அன் எஜுகேட்டர் கோட். ஓகேங்களா? ஸோ என்னோட கோட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நித்யா செல்வகுமார் 11. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட ரெஃபரல் கோட். ஸோ இந்த கோடு நீங்கள் யூஸ் பண்ணி யூ கேன் கோ ஃபார் ஆக்டிவேட்டிங் த ஃப்ரீ பிளான். ஸோ அந்த ஃப்ரீ பிளானை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஆட் திஸ் ரெஃபரல் கோட் டு தட் ஃப்ரீ பிளான். ஓகேங்களா? ஸோ இந்த ரெஃபரல் கோடை போட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரீ கிளாஸஸ் பார்க்குறதுக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க. அண்ட் டெய்லி மார்னிங் 7 AM வந்து புலரி கிளாஸ் இருக்குது, காலையில் 7 மணிக்கு. அதாவது இட்ஸ் லைக் அ வேக்அப் கால், ஃப்ரீ ஸ்டைல் கிளாஸ்னு சொல்லுவேன். எனி திங் வில் பி டிஸ்கஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், எம்சிக்யூஸ் ஆன் கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கும், அல்லது அந்த யூனிட் 9 இருக்கும், யூனிட் 8 இருக்கும், எனி திங். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் த டே பிளான். ஓகேங்களா? ரைட். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆல்ரெடி ஸ்பெஷல் கிளாஸ் பார்த்துட்ருக்கீங்க, ப்ளஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க அப்படின்னா, யூ கேன் யூஸ் மை ரெஃபரல் கோட் நித்யா செல்வகுமார் 11 ஃபார் த 10% டிஸ்கவுண்ட். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ் எவ்வளவோ அதில் 10% நீங்கள் டிஸ்கவுண்ட்டாக எடுத்துக்கலாம். நித்யா செல்வகுமார் 11. ஓகே, ரைட். ஸோ ஹியர் வி கோ. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், மத்லா அபியான் அப்படிங்கிறது எங்க நடந்த எக்ஸசைஸ், எதுக்காக நடந்த எக்ஸசைஸ் அப்படின்னு கேட்டிருக்கேன். உங்களோட ஆன்சர்ஸை வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். யூ வில் பி ஹேவிங் 30 seconds பர் க்வெஸ்டன். ஓகே, மத்லா அபியான் அப்படிங்கிற எக்ஸசைஸ். ஓகேங்களா? மத்லா அபியான் அப்படிங்கிற எக்ஸசைஸ் எதற்காக நடந்தது? ஆன்சர் யார் ஆப்ஷன்ஸ் இன் கமெண்ட் செக்ஷன். கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஆப்ஷன்ஸ் எழுதலாம். ஓகே, இம்யூனைசேஷன் டிரைவா, கோஸ்டல் செக்யூரிட்டி அவேர்னஸ், ஆன்டி ஹைஜாக்கிங்கா, எலக்ட்ரல் அவேர்னஸ் கேம்பெயினா. அதாவது தடுப்பு மருந்துகளுக்கான ஒரு இதுவா, ஐ மீன் முன்னெடுப்பா, அல்லது வந்து கடற்கரையோர பகுதிகளில் பாதுகாப்புக்கான, அல்லது வந்து எப்படி வந்து கடல் எல்லைகளை பாதுகாப்பது அப்படிங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வா, அல்லது வந்து கடத்தலுக்கு எதிரான ஒரு விஷயமா? ஓகேங்களா? அடுத்தது வந்து எலக்ட்ரல் அவேர்னஸ் கேம்பெயினா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ ஆன்சர் இஸ் கோஸ்டல் செக்யூரிட்டி அவேர்னஸ். ஓகேங்களா? இது வந்து வெஸ்ட் பெங்கால்ல சுந்தர்பன்ஸ் ரீஜனில் மத்லா அப்படிங்கிற ரிவர் இருக்கிற ஏரியாவில் நடந்ததுனால இதை பேர் வந்து மத்லா அபியான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, டிரான்ஸ் பார்டர் கிரைம்ஸ், அதாவது கோஸ்டல் ஏரியாவில் இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி ஆகட்டும், அல்லது மற்ற மக்களாக இருக்கட்டும், நார்மல் சிவிலியன் பீப்புள் ஆகட்டும், அந்த கோஸ்டல் செக்யூரிட்டிக்கு அவங்களோட கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தான் மத்லா அபியான். ஓகேங்களா? ரைட். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ரீசன்ட்லி ரேடியோ டேக்ட். ரேடியோ டேக்ட் அப்படின்னா, இப்போ ஒரு உயிரினம் வந்து எக்ஸ்டிங்காவோ இல்லை என்டேஞ்சர்டாவோ இருக்குது அப்படின்னா, அதை காப்பாற்றுறதுக்கு அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம காப்பாற்றணும். அப்போ இதில் இருக்கிற ஒரு விஷயம், ஏஷியாட்டிக் லயனோ இல்லை ஆப்ரிக்கன் சீட்டாவோ, இந்தியன் பேங்கலினோ அல்லது சைனீஸ் பேடல் ஃபிஷ்ஷோ, இதில் ஏதோ ஒரு உயிரினத்தை நம்ம வந்து காப்பாற்றுறதுக்காக ரேடியோ டேகிங் அப்படிங்கிற மெத்தடில் அதோட வாழ்வியல் முறைகளை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கோம். ஸோ இவற்றுள் எந்த உயிரினத்திற்கு ரீசன்ட் டைம்ஸில் ரேடியோ டேகிங் பண்ணப்பட்டது? ஏஷியாட்டிக் லயனா, ஆப்ரிக்கன் சீட்டாவா, இந்தியன் பேங்கலினா, சைனீஸ் பேடல் ஃபிஷ்ஷா? ஆன்சர் குவிக்லி கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஆன்சர்ஸ் போடலாம். ஓகே, ரைட், சூப்பர். ஸோ ஆன்சர் இஸ் இந்தியன்
பேங்கலின் ஓகேங்களா. ஸோ இந்தியன் பேங்கலின் பேங்கலின் அப்படின்னா ரொம்ப ஒன்றும் பயந்துக்கு தேவையில்லை, அது ஒன்றும் இல்லை எறும்பு தின்னி ஓகேங்களா. எறும்பு தின்னியை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா பேங்கலின் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பேங்கலினில் வந்து வி ஹாவ் டூ டைப்ஸ் ஆஃப் பேங்கலின் இன் இந்தியா. இந்தியன் பேங்கலின்னு ஒன்று இருக்குது, சைனீஸ் பேங்கலின்னு ஒன்று இருக்குது. பட் இந்தியன் பேங்கலின் தான் வந்து ரொம்ப என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு வந்துருச்சு. ஸோ ரேடியோ டேகிங் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஏர்லி வார்னிங் சிஸ்டம். ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அப்படிங்கிறது எந்த மினிஸ்ட்ரியோட இனிஷியேட்டிவ்? மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அப்படிங்கிறது மியோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சுருக்கமாக. இந்த MIEWS போர்ட்டல் வந்து யாருடைய முன்னெடுப்பு, எந்த மினிஸ்ட்ரியோடது? மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸா, மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸா, ரைட்டா, தொழில் மற்றும் வணிக அமைச்சகமா, அல்லது வந்து உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய அந்த அமைச்சகமா, இல்ல சிறு குறு தொழில்களுக்கான அமைச்சகமா, அல்லது நிதி அமைச்சகமா, இவற்றுள் எது? மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் அப்படிங்கிற போர்ட்டலை கொண்டுட்டு வந்தாங்க. இது எதுக்கு அப்படின்னா டாப் கிராப்ஸ்ன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. டாப் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன டாப் கிராப்ஸ் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், மூன்று முக்கியமான பயிர்களை பற்றி குறிப்பிடுறது ஓகேங்களா. டி ஃபார் டொமேட்டோ, அண்ட் தென் ஓ ஃபார் ஆனியன், அண்ட் பி ஃபார் பொட்டேட்டோ ஓகேங்களா. ஸோ இந்த மூன்று பயிர்களையும் வந்து விவசாயிகள் வந்து பயிரிடும் போது அவங்களுக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா எப்போ வந்து விலை ஏறும், எப்போ விலை வந்து வீழ்ச்சி அடையும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ எந்த சீசனில் போட்டால் நல்ல விலைக்கு விற்கலாம், எந்த சீசனில் போட்டால் கண்டிப்பாக புயல் மழை வெள்ளம் இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒன்றும் அல்லது ஃப்ளட்டிங் ஆஃப் த ரிசோர்ஸோ நடந்து விலை ரொம்ப கம்மியாகும்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதை கணிச்சு மார்க்கெட்ல எப்போ வந்து டிமாண்ட் இருக்கும் இருக்காது அப்படிங்கிறத கணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி முன்கூட்டியே அவர்களுக்கான வார்னிங்கை கொடுத்து அதற்கேற்ற மாதிரி லாபகரமாக விவசாயம் பண்ண வைக்கிறது தான் வந்து மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் ஓகேங்களா. ஸோ இது யாரோட ஐ மீன் இனிஷியேட்டிவ் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் ஓகேங்களா. ஸோ உணவு பொருட்களை பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகளுக்கான, அதாவது இந்த டாப் கிராப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கான இண்டஸ்ட்ரீஸோடைய அமைச்சகம் தான் இதை பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அமிதவ் ராய் அப்படிங்கிறவர், அமிதவ் ராய் கமிட்டி எதனுடன் தொடர்புடையது? அமிதவ் ராய் கமிட்டி எதனுடன் தொடர்புடையது? ரோட் சேஃப்டியா, மைக்ரோ இன்சூரன்ஸா, நியூ வாட்டர் பாலிசியா, இல்லை பிரசன்ட் ரிஃபார்ம்ஸா ஓகேங்களா. ஸோ இவற்றுள் அமிதவ் ராய் கமிட்டி எதனுடன் தொடர்புடையது ஓகேங்களா. அமிதவ் ராய் கமிட்டி எதனுடன் தொடர்புடையது ஓகே. ஸோ ஓகே இந்த க்வெஸ்சன் பார்த்துட்டு இருந்தோம் ஓகே. ஸோ இந்தியன் பேங்கலின் ஒரு நிமிஷம் இருங்க, ஸ்லைட் மாறிடுச்சு ஓகே. அமிதவ் ராய் கமிட்டி எதுக்கு ரிலேட் ஆனது அப்படின்னு கேட்டிருந்தேன். அமிதவ் ராய் கமிட்டி வந்து பிரிசன் ரிஃபார்ம்ஸோட ஹெட் ஓகேங்களா. பிரிசன் ரிஃபார்ம்ஸ் சிறைத்துறை சீர்திருத்தங்களுக்கானது அமிதவ் ராய் கமிட்டியோடது ஓகேங்களா. ஸோ அமிதவ் ராய் கமிட்டி வந்து எதை பரிந்துரைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறையில் செய்ய வேண்டிய சீர்திருத்தங்களை பற்றி ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க ஓகேங்களா. அஜயா வாரியர் அப்படிங்கிற மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து யாருக்கும் யாருக்கும் இடையில நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. அஜயா வாரியர் அப்படிங்கிறது யாருக்கும் யாருக்கும் இடையில் நடந்த மிலிட்ரி எக்ஸசைஸ். யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பிரான்ஸா, ரஷ்யாவா, யுனைடெட் கிங்டமா, யூஎஸ்ஏவா? இந்தியாவுக்கும் யாருக்கும் இடையில அஜயா வாரியர் அப்படிங்கிற மிலிட்ரி எக்ஸசைஸ் நடந்தது. பிரான்ஸா, ரஷ்யாவா, யூகேவா, யுஎஸ்ஏவா? பிரான்ஸ், ரஷ்யா, யூகே, யுஎஸ்ஏ, இவற்றுள் யார் உடன், அதாவது இந்தியா யாருடன் அஜயா வாரியர் அப்படிங்கிற மிலிட்ரி பயிற்சியை நடத்துச்சு, ராணுவ பயிற்சியை நடத்துச்சு அப்படின்னா அஜயா வாரியர் இஸ் அ மிலிட்ரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் ஓகே சாரி யூகே ஓகே. இந்தியா அண்ட் யூகே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவுக்கும் யுனைடெட் கிங்டமுக்கும் இடையில நடந்தது தான் அஜயா வாரியர் ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த க்வெஸ்சன், இன்டர்நேஷனல் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இண்டெக்ஸ் இஸ் ரிலீஸ்டு பை, அதாவது உலக அளவிலான அறிவுசார் காப்புரிமைகளுக்கான குறியீடு ஓகேங்களா. ஸோ இந்த அளவீட்டில் வந்து யார் வெளியிடுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்டர்நேஷனல் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இண்டெக்ஸ், அறிவுசார்
உடைமை அப்படினு சொல்றோம் இல்லீங்களா அதுல வந்து எந்த அதற்கான அளவீடு இன்டெக்ஸ் னு சொல்றோம் இல்லீங்களா ஒவ்வொன்னுத்தையும் வந்து ஒரு பாராமீட்டர் வச்சு இந்த இந்த कंट्रीல எது எது பெஸ்டா இருக்கு அப்படினலாம் அளப்போம் இல்லீங்களா சோ அதன் அடிப்படையில் இந்த இன்டெக்ஸை வெளியிடுறவங்க யார் World Trade Organization, World Intellectual Property Organization, International Trademark Association, Global Innovation Policy Center. இவற்றுள் யார் அப்படின்னு கேட்டிருக்கேன் உங்க ஆன்சர்ஸ கமெண்ட்ல பண்ண ஆரம்பிங்க World Trade உலக வர்த்தக நிறுவனம் அல்லது உலக அறிவுசார் உடைமைக்கான நிறுவனம் உலக காப்பீட்டு உரிமை ஓகேங்களா ட்ரேட்மார்க் அப்படின்னா காப்பீட்டு உரிமைகளுக்கான கழகம் குளோபல் இன்னோவேஷன் பாலிசி சென்டர் ஓகே கண்டுபிடிப்புகளுக்கான திட்ட நிறுவனம் ஓகேங்களா ஸோ இந்த நாளில் எது வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இண்டெக்ஸை வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் குளோபல் இன்னோவேஷன் பாலிசி சென்டர் ஜிஐபிசி அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து யூஎஸ்ஏ உடைய ஓகேங்களா யூஎஸ்ஏ உடைய சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஓகேங்களா அவங்களோட ஒரு பிரிவு ஓகேங்களா ஸோ சேம்பர் ஆஃப் காமர்ஸோட ஜிஐபிசி குளோபல் இன்னோவேஷன் பாலிசி சென்டர் தான் இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இண்டெக்ஸை வெளியிடுறாங்க ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது முக்தோஸ்ரீ அப்படிங்கிறது என்ன முக்தோஸ்ரீ அப்படிங்கிறது என்ன ஆர்டிஃபிஷியல் ஹியூமன் ரோபோட்டா வாட்டர் டிஸ்இன்ஃபெக்ஷன் சிஸ்டமா ஆர்சனிக் ரெசிஸ்டன்ட் ரைஸா நியூ இங்க் யூஸ்ட் இன் கரன்சி நோட்ஸா அதாவது செயற்கை மனித ரோபோவா அதாவது டிஸ்இன்ஃபெக்டன் சிஸ்டம்னா என்ன சொல்றது தண்ணீரை என்ன சொல்றது தண்ணீரை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு சிஸ்டமா ஆர்சனிக் ரெசிஸ்டன்ட் ரைஸ்னா ஆர்சனிக் அப்படிங்கிற தனிமத்திலிருந்து தனிமத்தினுடைய பொல்யூஷன்லேருந்து காப்பாற்றப்படுற அந்த ரைஸ் வெரைட்டியா அல்லது வந்து கரன்சி நோட்ல பயன்படுத்தப்பட்ட புது வகையான இங்கா முக்தோஸ்ரீ அப்படிங்கிறது என்ன கமெண்ட் பண்ணுங்க ஏவா பியா சியா டியா ஆர்டிஃபிஷியல் ஹியூமன் ரோபோட்டா வாட்டர் டிஸ்இன்ஃபெக்டண்டா இல்லைன்னா வந்து ஆர்சனிக் ரெசிஸ்டன்ட் ரைஸா நியூ இங்க் யூஸ்ட் இன் கரன்சி நோட்ஸா The answer is arsenic resistant rice. ஓகேங்களா ஏன் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி ஸ்டேட் இருக்கு தெரியும் இல்லையா அந்த வெஸ்ட் பெங்கால்ல வந்து ஆர்சனிக் பொல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஜாஸ்திங்க ஓகேங்களா ஆர்சனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய தனிமம் இருக்கு இல்லைங்களா அது வந்து ரொம்ப ஜாஸ்தியான ஒரு பொல்யூஷன் கொடுக்கும் இது எப்படின்னா வாட்டர் வழியா அதாவது அண்டர் வாட்டர் வழியா வந்து நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள் அதாவது விளைவிக்கக்கூடிய பொருட்கள்லையும் வரக்கூடிய ஒரு தனிமம் ஓகேங்களா ஸோ இப்போ அந்த ஏரியாவில் நெல் விளைவிக்கும் பொழுது தண்ணீரில் இருக்கக்கூடிய ஆர்சனிக் பொல்யூஷன் வந்து ரைஸ் மூலமா மக்களுக்கு வருது அதன் மூலமா நிறைய நோய்கள் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தாங்க ஸோ அந்த ஊர்ல அதாவது வெஸ்ட் பெங்கால்ல ஆர்சனிக் ரெசிஸ்டன்ட் ரைஸ் அதாவது ஆர்சனிக் எனும் பொல்யூஷனை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு ரைஸ் வெரைட்டி வந்து கண்டுபிடிச்சாங்க அதனுடைய பெயர் தான் முக்தோஸ்ரீ அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ முக்தோஸ்ரீ அப்படிங்கிறது நத்திங் பட் ஆர்சனிக் பொல்யூஷன் வராம பாதுகாக்கிற ஒரு ரைஸ் வெரைட்டி ஓகேங்களா இதை கண்டுபிடிச்சது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல ஓகே ஞாபகம் வச்சுக்கோ Find out correct statement. Pumbuhar is capital of Chola dynasty. It is going to be recreated digitally. இவற்றுள் எது சரியான சரியான கூற்று ஓகேங்களா சோழர்களுடைய தலைநகரமாக பூம்புகார் இருந்தது இது சரியா தற்போது டிஜிட்டலான என்ன சொல்றது டிஜிட்டலி ரெக்ரியேட்டட் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டலாக வந்து அந்த ஊரை திரும்பவும் ரீக்ரியேட் பண்ண போகிறாங்க ரீக்ரியேட்னா அந்த மறு உருவாக்கம் செய்ய போகிறாங்க இது சரியா டிஜிட்டல் முறையில் மறு உருவாக்கம் செய்யப்பட போகிறது எது பூம்புகாருங்கிற நகரம் இவற்றுள் எது சரி அப்படின்னு கேட்டிருக்கேன் ஓகேங்களா ரைட் ஸோ ஒன் ஒன்லியா டூ ஒன்லியா போத் ஒன் அண்ட் டூவா அல்லது நெய்தர் ஒன் நார் டூவா இவற்றுள் எது சரியானது ஓகே ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இட் இஸ் போத் ஒன் அண்ட் டூ ஓகேங்களா ஸோ பூம்புகார் இஸ் கேபிட்டல் ஆஃப் சோலா டைனாஸ்டி அதே மாதிரி இட் இஸ் கோயிங் டு பி கிரியேட்டட்
டிஜிட்டலி ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே வந்து சரியானது தான் ஓகேங்களா. இந்த டிஜிட்டல் ரீக்ரியேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஹம்பி அதாவது கர்நாடகாவில் இருக்க ஹம்பி இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருந்திருக்கும், ஆனால் இப்போ வந்து அது பெருசாக அந்த அளவில் வந்து மக்களால் ஃபீல் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ டிஜிட்டல் ரீக்ரியேஷனுங்கிறது என்னன்னா, நம்ம வந்து அந்த ஊர்லேயே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து அவங்களால டிஜிட்டலாக கொடுக்க முடியும். ஸோ சோழர்களுடைய தலைநகரமாக பூம்புகார் இருந்தது உண்மை, அது மறுபடியும் டிஜிட்டல் மறு உருவாக்கம் பெறப்போகிறது அப்படிங்கிறதும் உண்மை. இதை யார் பண்றாங்க, இந்த டிஜிட்டல் ரீக்ரியேஷன் அப்படிங்கிறது யார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பண்றாங்க ஓகேங்களா. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பண்றாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், அடுத்தது which is the sorry who is the current chief information commissioner of india, indiavin desiya thalaimai thagaval adhigari yaar, aanayar yaar, desiya thagaval aanayar thalaimai thagaval aanayar yaar, chief information commissioner sudhir bhargavava, bimal julkava, radha krishna mathura, vijay sharmava okayla, indha naangu peril chief information commissioner yaar, கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம், ஃபாஸ்டாக கமெண்ட் பண்ணுங்க. ஹூ இஸ் த கரண்ட் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா, இவற்றுள் தேசிய தலைமை தகவல் ஆணையர் யார், சுதீர் பார்கவா, பிமால் ஜுல்கா, ராதாகிருஷ்ண மாத்தூர், விஜய் சர்மா, இந்த நான்கு பேர்ல ஒருத்தர் இப்போது தலைமை தகவல் ஆணையராக இருக்காரு. அவர் யார், சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா. ஸோ ஆன்சர் பண்ணிட்டீங்க இல்லையா, ஆன்சர் இஸ் பிமால் ஜுல்கா ஓகேங்களா. ஸோ பிமால் ஜுல்கா இஸ் த கரண்ட் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா ஓகேங்களா. ஸோ பிமால் ஜுல்கா இஸ் த சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா ஓகே, ரைட், ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். அடுத்தது, விச் கண்ட்ரி இஸ் அஃபிஷியலி ரீஜாயின்ட் இன் காமன்வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் ரீசென்ட்லி, அதாவது தற்போது காமன்வெல்த் நாடுகளில் அதிகாரபூர்வமாக மீண்டும் இணைந்த நாடு எது, விச் கண்ட்ரி அஃபிஷியலி ரீஜாயின்ட் இன் காமன்வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ காமன்வெல்த் நாடுகளில் அதிகாரபூர்வமாக மறுபடி இணைந்த நாடு எது, மொரீஷியஸா, சிஷல்ஸா, மால்தீவ்ஸா, ஸ்ரீலங்காவா, இவற்றுள் எந்த நாடு அதிகாரபூர்வமாக காமன்வெல்த் நாடுகளில் மறுபடி இணைந்தது, மறுமுறை இணைஞ்சது, அதான் முக்கியம். ஃப்ரெஷ்ஷாக ஜாயின் பண்ணல, ரீஜாயின் பண்ணியிருக்காங்க யார், மொரீஷியஸ், செஷல்ஸ், மால்தீவ்ஸ், ஸ்ரீலங்கா. உங்கள் ஆன்சர் கமெண்ட்ல பண்ண ஆரம்பிங்க ஓகே, உங்கள் ஆன்சர்ஸை கமெண்ட்ல பண்ண ஆரம்பிங்க, நான் ஆன்சர் டிஸ்பிளே பண்ணுறேன் ஓகே. Which country is officially rejoined in Commonwealth of Nations recently? Mauritius, Seychelles, Maldives, Sri Lanka. The answer is Maldives. Okay, ingla. Maldives தான் வந்து இடையில Commonwealth Nations விட்டு வெளியே போயிருந்தாங்க, இப்போ மறுபடியும் ரீஜாயின் பண்ணிட்டாங்க ஓகே, மால்தீவ்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த question, பாபா கவச் அப்படிங்கிறது என்ன, ஆர்டிலரி கன்னா, நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைலா, மொபைல் ராக்கெட் லான்ச் பேடா, புல்லட் ப்ரூஃப் வெஸ்டா, இவற்றுள் பாபா கவச் அப்படிங்கிறது ஆர்டிலரி கன்னா, ரைட்டா, நியூக்ளியர் பேலிஸ்டிக் மிசைலா, மொபைல் ராக்கெட் லான்ச் பேடா, புல்லட் ப்ரூஃப் வெஸ்டா, இவற்றுள் எது. பாபா கவச் என்பது எதை குறிக்கிறது, ஆர்டிலரி கன், நியூக்ளியர் பேலிஸ்டிக் மிசைல், மொபைல் ராக்கெட் லான்ச் பேட், புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் ஓகே. இந்த பாபா கவச் அப்படிங்கிறத முத முதல்ல யார் யூஸ் பண்ண போகிறாங்க, யார் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறலாம் சொன்னால் உங்களுக்கு இது என்ன அப்படின்னு ஓரளவுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. இந்த பாபா கவச் அப்படிங்கிறது வந்து இந்த மேக் இன் இந்தியா கான்செப்ட் இருக்கு இல்லையா, அந்த மேக் இன் இந்தியா கான்செப்டில் உருவாக்குறாங்க ஓகேங்களா. இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ இந்தியாவில் அதுவும் ஜாம்ஷெட்பூரில் ஓகேங்களா, ஜாம்ஷெட்பூரில் ஓகே, பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் இருக்கு இல்லைங்களா, பார்க்ல, ரைட்டா, பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்ல ஓகே, ஜாம்ஷெட்பூர்ல மேக் இன் இண்டியா கான்செப்ட்ல புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் பண்றாங்க ஓகேங்களா. புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் வந்து பண்றாங்க, இது முதல் முதல்ல யார் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஓகேங்களா, அதாவது தொழிற்சாலைகள் பாதுகாப்பு படை இருக்கு இல்லைங்களா, அவங்க தான் இந்த புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட்டை முத முதல்ல யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ பாபா கவச் அப்படிங்கிறது பாபா கவசம் அப்படின்னு, கவச்னா கவசம் ஓகேங்களா. ஸோ புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட்டு ஜாம்ஷெட்பூரில் இருக்கக்கூடிய பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில்
இதை மேக் பண்ணுறாங்க மேக் இன் இண்டியா ப்ராஜெக்டில். இது முத முதல்ல சிஐஎஸ்எஃப் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. ஓகே ரைட். Which state celebrated Hornbill Festival for the first time recently? இவற்றுள் இருவாச்சி பறவை ஹார்ன்பில்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஃபெஸ்டிவல் வந்து ஃபஸ்ட் டைம் எந்த ஸ்டேட்டில் கொண்டாட போகிறாங்க? நாகாலாண்டா, மணிப்பூரா, திரிபுராவா, மிசோரமா? நாகாலாந்து, மணிப்பூர், திரிபுரா, மிசோரம் இவற்றுள் எந்த மாநிலத்தில் ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்? ஓகேயா, ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். Answers please. Hornbill Festival for the first time recently. இவற்றுள் இருவாச்சி பறவை திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் எந்த மாநிலத்தில் முதல் முறையாக கொண்டாடப்பட்டது? ஓகே, எந்த மாநிலத்தில் கொண்டாடப்பட்டதுன்னு கேட்டிருக்கேன். ஓகேயா, இதில் நிறைய பேர் வந்து ஹார்ன்பில் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோன்னையும் என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நாகாலாந்து அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஏன் நாகாலாந்து தோணும்னா ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல்னாலே டைரக்ட்லி ரிலேட்டட் டு நாகாலாந்து. ஆனால் இங்கே குவெஸ்டனில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது, ஃபர்ஸ்ட் டைம்னு கேட்டிருக்கேன். அப்போ என்ன அர்த்தம், முதல் முறையாக அப்படின்னு அர்த்தம். நாகாலாந்தில் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு, அப்போ முதல் முறையாக வேற ஏதோ ஸ்டேட்டில் நடந்திருக்கு, அப்போ அதுதானே ஆன்சராக இருக்க முடியும். ஸோ நாகாலாந்து ஆன்சரில் கிடையாது. அப்போ வேற எந்த ஸ்டேட்டு அப்படின்னா இட் இஸ் திரிபுரா. ஓகேங்களா, ஸோ ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் வழக்கமாக நாகாலாந்தில் நடக்கும், ஆனால் முதல் முறையாக எங்கே நடந்திருக்குன்னு கேட்குறோம், முதல் முறையாக திரிபுராவில் நடந்திருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் திரிபுராவில் முதல் முறையாக நடந்திருக்கு. ஓகேங்களா, அது எந்த பார்க்கில் நடந்ததுங்கிறது கூட முக்கியம்தான். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திரிபுராவில் ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் முதல் முறையாக நடந்திருக்கு. ஓகே ரைட். அடுத்தது, பிப்ரவரி 2ஆம் தேதி என்னவாக அனுசரிக்கப்படுகிறது? பிப்ரவரி 2ஆம் தேதி என்ன தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வேர்ல்டு வெட்லாண்ட் டேவா, வேர்ல்டு கேன்சர் டேவா, வேர்ல்டு பல்சஸ் டேவா, வேர்ல்டு பேங்கலின் டேவா? ஓகேங்களா, உலக ஈரநிலங்கள் தினமா, உலக புற்றுநோய் தினமா, உலக தானிய பல்சஸ் தானியங்கள் தினமா, அல்லது வந்து உலக எறும்பு திண்ணிகள் தினமா? ஓகேங்களா, ஸோ வேர்ல்டு வெட்லாண்ட் டேவா, வேர்ல்டு கேன்சர் டேவா, வேர்ல்டு பல்சஸ் டேவா, வேர்ல்டு பேங்கலின் டேவா, இவற்றுள் பிப்ரவரி 2ஆம் தேதி என்ன தினமாக அனுசரிக்கப்படுகிறது? உங்க ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணுங்க ஃபாஸ்டா. ஓகே, பிப்ரவரி 2ஆம் தேதி என்ன தினமாக அனுசரிக்கப்படுகிறது? உலக ஈரநிலங்கள் தினமா, அல்லது வந்து உலக புற்றுநோய் தினமா, அல்லது வேர்ல்டு பல்சஸ் டேவா தானியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்சஸ் டேவா, ரைட்டா? பல்சஸ் அப்படின்னா பல்சஸ்னா நம்ம சொல்லுவோம்ல இந்த அவரை துவரை அந்த மாதிரி. ஓகே, வேர்ல்டு பேங்கலின் டேவா இவற்றுள் எது? ஓகேங்களா, ஸோ பிப்ரவரி 2ஆம் தேதி ஏன் வந்து ரொம்ப ஸ்பெஷல் வரலாறுல அப்படின்னா, இந்த அன்னைக்கு தான் வந்து ஒரு கன்வென்ஷன் நம்ம சைன் பண்ணுறோம், ராம்சர் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லி. ஈராக்ல ஒரு இடத்துல, அதாவது ராம்சர் அப்படிங்கிற ஒரு இடத்துல பிப்ரவரி 2ஆம் தேதி உலக ஈரநிலங்களை பாதுகாப்பதற்கான ஒரு ஒப்பந்தத்தை உலக நாடுகள் கையெழுத்திடுறாங்க. அதிலிருந்து அந்த கன்வென்ஷன் தான் வெட்லேண்டை பாதுகாக்கிறதுக்கு, உலகத்தில் இருக்கக்கூடிய ஈரநிலங்களை பாதுகாப்பதற்கான ஒரு கன்வென்ஷனாக மாறிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த ராம்சர் கன்வென்ஷன் கையெழுத்திடப்பட்ட அந்த பிப்ரவரி 2ஆம் தேதி தான் வேர்ல்டு வெட்லேண்ட் டேயா கொண்டாடப்படுது. ஓகேங்களா, இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் நிறைய வெட்லேண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் எதெல்லாம் முக்கியமோ அதெல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமாக மகாராஷ்டிராவில் முதல் முறையாக ஒரு இடத்த வந்து மகாராஷ்டிராவிலிருந்து ஈரநிலங்களில் சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா, மாதமேஸ்வர் பேர்ட் சாங்க்ச்சுரி. ஓகேங்களா, அந்த நர்மதா மாதமேஸ்வர் பேர்ட் சாங்க்ச்சுரி வந்து அதாவது இந்தியாவில் முதல் முறையாக மகாராஷ்டிராவிலேருந்து ஒரு ஈரநிலமாக கன்சிடர் பண்ணப்பட்டிருக்கு. அது இல்லாமல் உத்தரப்பிரதேஷ்லேருந்து ஒரு 5, அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஈரநிலங்களை வந்து இந்த வருஷமும் ஆட் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி 2ஆம் தேதி வேர்ல்டு வெட்லேண்ட் டேயாக கொண்டாடப்படுது. ரீசன் வை, ராம்சர் கன்வென்ஷன் அன்னைக்கு தான் கையெழுத்தானது. ஓகேங்களா ரைட். அடுத்தது, அதே மாதிரி இந்தியாவில் வேர்ல்ட் அதாவது அதிகமான வெட்லேண்ட்ஸ் அதாவது அதிகமான ஈரநிலங்கள் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு தெரியுமா? இந்தியாவில் அதிகமான ஈரநிலங்கள் இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு தெரியுமா? இட் இஸ்
குஜராத் ஓகேங்களா. ஏன் அப்படின்னா வெட்லேண்ட்ஸில் நம்ம வந்து மார்ஷ்லேண்ட்ஸ் அதாவது கடல் சார்ந்த இந்த உப்பளங்கள் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஓஷன் மார்ஷ்லேண்ட்ஸ் அதையும் வந்து வெட்லேண்டாக கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது குஜராத்தில் அதிகமான கோஸ்டல் ஏரியாஸ் இருக்கிறனால கோஸ்டல் வெட்லேண்ட்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறனால குஜராத்தில் அதிகமான வெட்லேண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகேயா ரைட். ஸோ ராம்சர் கன்வென்ஷன் சைன் பண்ண February 2 நல்லா ஞாபகம்ச்சுக்கோங்க. அது ரிலேட்டடான ஃபேக்ட்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நந்தூர் மாதமேஸ்வர் தான் வந்து மகாராஷ்டிரா, அது ஞாபகம்ச்சுக்கோங்க ரைட். அடுத்தது மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் ஆஃப் தமிழ்நாடு ஆஸ் ஆஃப் 2019 2019 ஆண்டிற்கான தாய்மார்களின் இறப்பு விகிதம், 100,000 குழந்தைகளுக்கு தாய்மார்களின் இறப்பு விகிதம் 2019 எவ்வளவு, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு? நான் இந்தியாவை பத்தி கேட்கல, தமிழ்நாட்டை பத்தி கேட்கிறேன். ஓகே, ஸோ தமிழ்நாட்டினுடைய தாய்மார்கள் இறப்பு விகிதம் எவ்வளவு 2019 கணக்கின்படி? ஸோ முதல்ல மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு 100,000 குழந்தை பிறப்புக்கு ஓகேங்களா, 100,000 குழந்தை பிறப்பு தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா, அதாவது ஒவ்வொரு 100,000 குழந்தை பிறப்புக்கும் எத்தனை தாய்மார்கள் இறந்து போறாங்க, அதுதான் வந்து எம்எம்ஆர் அப்படின்னு சொல்லுவோம். மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் அதாவது ஒவ்வொரு 100,000 குழந்தைகள் பிறக்கும் பொழுதும் எத்தனை தாய்மார்கள் ஆவரேஜா இறந்து போறாங்க, பிரசவத்தின் போது இறந்து போகுது. அது எப்பெல்லாம் நடக்கும்? ஒழுங்கான ஹெல்த் ஃபெசிலிட்டி இல்லைன்னா நடக்கும். இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி அப்படின்னு சொல்லக்கூடிய சரியான அனுபவம் மிக்க சுகாதார அலுவலர்கள் இல்லாமல் குழந்தை பிறப்பு நடக்கும் பொழுது வாய்ப்பு இருக்கு. ஊட்டச்சத்து குறைபாடுனால வாய்ப்பு இருக்கு, அறியாமைனால நடக்க வாய்ப்பு இருக்கு, டிரான்ஸ்போர்டேஷன் சரியா இல்லாதனால நடக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான அலட்சியங்கள் காரணமா இருக்கு. அப்ப ஒரு நாட்டுல மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் அதிகமா இருந்ததுன்னா அந்த நாட்டுல சுகாதாரத்துறையும் பெண்களினுடைய சுகாதாரத்திற்கான பாதுகாப்பும் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஸோ எம்எம்ஆர் அப்படிங்கிறது வந்து ஒரு அளவீடு மாதிரி, நம்ம நினைக்கிற மாதிரி 100,000 பேருக்கு இவ்வளோ பேர் இறந்து போறதை கணக்கெடுக்கிறதானா கிடையாது. 100,000 இவ்வளோ பேர் தான் இறந்து போறாங்கன்னா அந்த நாட்டில் மேபி சுகாதாரத்துறை வந்து ரொம்ப நல்லா இருக்கு, டெலிவரிக்கான சிஸ்டம்ஸ் வந்து கரெக்டாக வச்சுருக்காங்க, இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ் அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல பயிற்சி பெற்ற மருத்துவர்களும் செவிலியர்களும் இருக்கக்கூடிய மருத்துவ உபகரணங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த பிரசவம் நிகழுது, ஸோ இறப்பு ஏற்படாம ஓரளவுக்கு தடுத்துருவாங்க அப்படிங்கிறதும், எல்லா ஊர்கள்லையும் ரீச் ஆகக்கூடிய இடத்துல ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, ஸோ இறப்பு விகிதம் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த மாதிரியான காரணங்கள் தான் மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் வந்து கம்மியா இருக்கிறதுக்கான ரீசன். ஸோ அப்போ ஒரு ஊர்ல வந்து இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டும் மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட்டும் கம்மியா இருந்ததுன்னா அங்க வந்து சுகாதாரத்துறை வந்து ரொம்ப நல்லா செயல்படுறாங்கன்ற ஒரு கான்செப்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் அ பாராமீட்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபெசிலிட்டி ஆஃப் த ஸ்டேட் ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்டேட்ல எப்படிப்பட்ட வசதிகள் இருக்கு, எந்த அளவுக்கு அவங்க முன்னேறி இருக்காங்க ஹெல்த்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பாராமீட்டர் தான் மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் ஓகேங்களா. ஸோ 2019 கணக்கின்படி தமிழ்நாட்டினுடைய எம்எம்ஆர் அதாவது 100,000 குழந்தை பிறப்புக்கு 57 தாய்மார்கள் இறந்து போறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 63 இருந்துச்சு, இப்ப 6 குறைஞ்சு 57 முன்னேறிருக்கோம் சரியா. ஸோ 100,000 குழந்தை பிறப்புக்கு 57 பேர் இறந்து போறாங்க ஆவரேஜா ஓகேங்களா. இந்தியா தமிழ்நாடு முழுக்க எல்லா டிஸ்ட்ரிக்டையும் சேர்த்து 57 பேர், என்ன காரணங்களுக்காக வேணாலும் இருக்கலாம் ஆனா 57 பேர் இறந்து போறாங்க ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பிரனாஷ் அப்படிங்கிறது என்ன, சூப்பர் கம்ப்யூட்டரா, ஆர்டிலரி கன்னா, பாலிஸ்டிக் மிசைலா, சைபர் கிரைம் போர்ட்டலா, இவற்றுள் பிரனாஷ் என்பது எதை குறிக்கிறது? பிரனாஷ் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? சூப்பர் கம்ப்யூட்டரா, ஆர்டிலரி கன்னா, பாலிஸ்டிக் மிசைலா, சைபர் கிரைம்கான போர்ட்டலா? ஓகே பிரனாஷ் உங்களோட ஆப்ஷன்ஸை கமெண்ட்ல சொல்லிட்டே வாங்க ஓகேயா. இப்போ நம்மளுக்கு ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரோட பேர் தெரியும் இல்லையா, நம்ம இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே போன யூடியூப் செஷன்ல கூட பார்த்துருக்கோம் ரைட்டா. ஆர்டிலரி கன்னோட பேர் ஞாபகம் இருக்கா? ஆர்டிலரி கன்னோட பேரு ஞாபகம் இருக்கா? சாரங் ஞாபகம் இருக்கா? சாரங் அப்படிங்கிறது ஆர்டிலரி கன்னோட பேரு. சூப்பர் கம்ப்யூட்டரோட பேரு பரம் ஓகேங்களா. அதே மாதிரி பாலிஸ்டிக் மிசைலோட பேர் வந்து நாக். அப்போ சைபர் கிரைம் போர்ட்டல், சாரி பாலிஸ்டிக் மிசைல் அது வந்து
சப்மரைன் ஓகேங்களா. அப்போ பேலிஸ்டிக் மிசைல் எது? பிரணாஷ் ஓகேங்களா. ஸோ பிரணாஷ் அப்படிங்கிறது பேலிஸ்டிக் மிசைல், ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் பேலிஸ்டிக் மிசைல் ஓகேங்களா. ரைட். அதே வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரம் ஓகேங்களா. ஆர்டிலரி கன் பேர் வந்து ஷாரங் ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பேலிஸ்டிக் மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா பிரணாஷ் ஓகே. ரைட். அடுத்தது சந்துஷ்த் போர்ட்டல் அப்படிங்கிறது எந்த எந்த ரீசன்காக ஆரம்பிக்கப்பட்டது? சந்துஷ்த் போர்ட்டல் ஓகேங்களா, சந்துஷ்த் போர்ட்டல் எதற்காக தொடங்கப்பட்டது? ஆக்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் டீச்சர்ஸ், கிரீவன்ஸ் ரெட்ரஸல் ஃபார் லேபர்ஸ், இன்ஃபர்மேஷன் ஆஃப் மிஸ்ஸிங் சில்ட்ரன். இந்த நான்கில் எதற்காக சந்துஷ்த் அப்படிங்கிற போர்ட்டல் கொண்டுட்டு வரப்பட்டது? அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், விவசாய பொருட்களை ஏலம் எடுப்பதற்காகவா? ரைட்டா. டீச்சர்ஸ்க்கு, அதாவது ஆசிரியர்களுக்கான டிஜிட்டல் கட்டமைப்பு ஓகேங்களா, டிஜிட்டல் கட்டமைப்பு உருவாக்குறதுக்காகவா? அதாவது ஒரு ஸ்கூல் இருக்குன்னா அதுக்கான டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணித்தரதா? கிரீவன்ஸ் ரெட்ரஸல் ஆஃப் லேபர்ஸ், அதாவது தொழிலாளர்களுடைய குறைகளையும் கோரிக்கைகளையும் கேட்டறிந்து தீர்வு சொல்வதற்காக ஆரம்பிக்கப்பட்டதா? இல்லை காணாமல் போன குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன்ஸை தேடுறதுக்கான ஒரு போர்ட்டலா? இவற்றுள் எதற்காக சந்துஷ்த் போர்ட்டல் ஆரம்பிக்கப்பட்டது? கமெண்ட்ல ஆன்சர்ஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா. ரைட். ஸோ ஆக்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸா? நோ. டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் டீச்சர்ஸா? அதுவும் கிடையாது. இட் இஸ் கிரீவன்ஸ் ரெட்ரஸல் ஃபார் லேபர்ஸ், அதாவது தொழிலாளர்களுடைய குறைகளை கேட்டறிந்து அதை களைவதற்காக மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் ஓகேங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர், தொழிலாளர்கள் துறை அமைச்சகம் இருக்கு இல்லைங்களா, அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் தான் சந்துஷ்த் போர்ட்டலை கிரியேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இட் இஸ் அ கிரீவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம் ஃபார் லேபர்ஸ் ஓகேங்களா, தொழிலாளர்களுக்கான குறை தீர்ப்பு போர்ட்டல் ஓகே. ரைட். அடுத்தது விச் கண்ட்ரி இம்போஸ்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஃபீ ஆன் இட்ஸ் டூரிஸ்ட், அதாவது இவற்றுள் எந்த நாடு தன்னுடைய சுற்றுலா பயணிகள் மேல் நீடித்த நிலையான வளர்ச்சிக்கான ஒரு கட்டணத்தை வசூலிக்கிறது ஓகேங்களா. சிங்கப்பூரா, பூட்டானா, ஜப்பானா, ஹவாயா? சிங்கப்பூர், பூட்டான், ஜப்பான், ஹவாய், இந்த நான்கு நாடுகளில் எந்த நாடு தன்னுடைய சுற்றுலா பயணிகளிடம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஃபீ, நீடித்த நிலையான வளர்ச்சிக்கான ஒரு சிறு கட்டணத்தை வசூலிக்கிறது ஓகே? விச் கண்ட்ரி இம்போஸ்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஃபீ ஆன் இட்ஸ் டூரிஸ்ட்ஸ் ஓகே, ஆன் இட்ஸ் டூரிஸ்ட்ஸ் ஓகே. ரைட். இது எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூட்டான் ஓகேங்களா. ஸோ பூட்டான் வந்து இதுக்கு முன்னாடி மற்றவங்க கிட்ட வாங்கிட்டு தான் இருந்தாங்க, பட் நம்ம அதாவது அருகாமை நாடுகளான இந்தியா, பங்களாதேஷ், மால்தீவ்ஸ் இந்த மூணு பேர்கிட்டையும் வாங்காமல் இருந்தாங்க. இப்போ ரீசன்ட் டைம்ஸில் அதிகமான டூரிஸ்டே இங்கிருந்தா வராங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டனாலையோ என்னவோ, ஏன்னா நம்மளுக்கு வந்து பாஸ்போர்ட் விசா தேவையே இல்லை பூட்டானுக்குள்ள போகணும்னா. ஸோ அப்போ பூட்டான் வந்து இப்போ ரீசெண்டாக இந்தியா, பங்களாதேஷ் மற்றும் மால்தீவை சேர்ந்த மாலத்தீவுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அவங்களோட நாட்டுக்கு வரும் பொழுது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஃபீ, அதாவது இந்த டெப்ரிசியேஷன்ஸ்க்கு எல்லாத்தையும் நாங்கள் சரி பண்ணணும், இன்னும் கொஞ்சம் பல வருஷங்கள் கழிச்சு இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா கூட நீடித்த நிலையான வளர்ச்சிக்காக ஒரு சிறு கட்டணத்தை வசூலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஓகேங்களா. இந்தியா, பங்களாதேஷ் மற்றும் மால்தீவ்ஸ்ல வரக்கூடிய சுற்றுலா பயணிகளிடம் இருந்து ஓகேங்களா. இது ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான், அதாவது இந்தியா காசுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் வரும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. டாலர் 100 அந்த மாதிரி ரேஞ்சில தான் வரும் ஓகேங்களா. ஸோ அதாவது ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரியா, இல்லை வந்து ஒட்டு மொத்தமா 2000 ரூபான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக ரொம்ப கம்மியான ஒரு ப்ரைஸ் தான் வாங்குறாங்க ஓகேங்களா. ஸோ விச் கண்ட்ரி இம்போஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஃபீ ஆன் இட்ஸ் டூரிஸ்ட்னா இட் இஸ் பூட்டான் ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. சாரி, 2000 ரூபாய் தான் ஓகே. ஒரு வாட்டி உள்ளே நுழைஞ்சிட்டு அவங்க வெளியே போகிறாங்கன்னா 2000 ரூபாய் கட்டணும் ஆஸ் அ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஃபீ ஓகே. ரைட். அடுத்தது தமிழ்நாடு ரேங்க்ஸ் இன் விச் பிளேஸ் ஃபார் கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் கான்ட்ரிபியூஷன் டு கண்ட்ரி, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் கான்ட்ரிபியூஷன் டு கண்ட்ரி, அதாவது ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவோம், அதாவது ஜிடிபி சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்டேட்டுக்கான ஜிடிபி தான் ஜிஎஸ்டிபி. ஒரு மாநிலம் தன்னுடைய எல்லைக்குட்பட்டு ஒரு ஃபினான்ஷியல் இயரில் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது
இந்தியாவோட மொத்த ப்ரொடக்ஷன்ல எத்தனை என்ன சொல்றது எவ்வளவு பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணுது, அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவோட ஜிடிபியில தமிழ்நாட்டோட ஸ்டேட் ஜிடிபி, ஓகேங்களா, ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவோம், கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ ஒட்டுமொத்த இந்தியாவோட ஜிடிபியில நம்மளோட ஸ்டேட் எவ்வளவு பர்சன்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணுதுங்கிறத வச்சு எத்தனாவது இடம் வகிக்குது. தமிழ்நாடு இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த ஜிடிபிக்கான கான்ட்ரிபியூஷன்ல எத்தனாவது இடம் வகிக்கிறது? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், இவற்றுள் எத்தனாவது இடம் வகிக்குது? முதலிடமா, இரண்டாம் இடமா, மூன்றாம் இடமா, நான்காம் இடமா? ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய பொருள் உற்பத்தியில, ஓகேங்களா, மொத்த உற்பத்தியில நம்ம தமிழ்நாடுடைய உற்பத்தி எவ்வளவு, அதாவது இந்தியாவுடைய மொத்த இது பங்களிப்புல தமிழ்நாடு எத்தனாவதா பங்களிப்பை தருது அப்படின்னா, இட் இஸ் செகண்ட், ஓகேங்களா, இரண்டாவது ரேங்க், ஓகேங்களா. ஸோ ஒட்டுமொத்தமா ஜிடிபியில நம்மளோட கான்ட்ரிபியூஷன் தான் செகண்ட் பிளேஸ்ல இருக்கு, ஓகேங்களா. ஸோ ஒட்டுமொத்த ஜிடிபிக்கு நம்ம இரண்டாம் இடத்துல இருக்கோம், அதாவது அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்றோம், ஓகேங்களா, ரைட். விச் ஹாக்கி பிளேயர் ஒன் ரைசிங் ஸ்டார் ஆஃப் த இயர் 2019 அவார்ட், 2019 ஆண்டிற்கான ரைசிங் ஸ்டார் ஆஃப் த இயர் அவார்ட் யாரு வாங்கினாங்க, எந்த ஹாக்கி பிளேயர் வாங்கினாங்க? இவற்றுள் ரைசிங் ஸ்டார் ஆஃப் த இயர் 2019 won by which ஹாக்கி பிளேயர், இவற்றுள் எந்த ஹாக்கி பிளேயருக்கு வளர்ந்து வரும் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவார்ட் 2019 ஆண்டிற்காக கிடைச்சது? ஸோ ரைசிங் ஸ்டார் ஆஃப் த இயர் 2019 வாஸ் கிவன் டு விச் ஹாக்கி பிளேயர், இவற்றுள் எந்த ஹாக்கி பிளேயருக்கு கிடைச்சது? ராணி ராம்பால், ஹர்மன்பிரீத் சிங், லால்ரேம் சியாமி, சுரேந்தர் குமார், இந்த நான்கு பேர்ல யாருக்கு ரைசிங் ஸ்டார் ஆஃப் த இயர் 2019 கிடைச்சது? இட் இஸ் லால்ராம் சியாமி, ஓகேங்களா. இவங்க வந்து லால்ராம் சியாமி வந்து மணிப்பூரை சேர்ந்த ஒரு ஹாக்கி பிளேயர், ஓகேங்களா. நார்த் ஈஸ்ட்லேருந்து இந்த வாட்டி நிறைய ஸ்போர்ட்ஸ்க்கான விஷயங்கள் வந்திருக்கு, அதனால நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ லால்ராம் சியாமி அப்படின்றவங்க, ஷீ இஸ் அ விமன் ஹாக்கி பிளேயர். ஸோ இவங்க வந்து பெண்களுக்கான ஹாக்கி அணியில் இருக்காங்க. இவங்களுக்கு தான் இந்த வருஷம் ரைசிங் ஸ்டார், இந்த வருஷம் இல்லை 2019 ரைசிங் ஸ்டார் ஆஃப் த இயர் அப்படிங்கிற அவார்டு கிடைச்சிது, ஓகேங்களா. மென் கேட்டகரியிலையும், அதாவது சிறந்த வீரர்களுக்கான நாமினேஷன்லையும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஹாக்கி டீமை சேர்ந்தவங்களுக்கு தான் அவார்டு கிடைச்சிருக்கு, ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, இந்த மான்யூமெண்ட்ஸை அதில் இருக்கக்கூடிய ஆன்சைட் மியூசியத்தோட கனெக்ட் பண்ணணும், அதாவது இப்போ ரீசெண்டாக ஆன்சைட் மியூசியம்ஸ் வந்து ஒரு அஞ்சு இடங்களில் வந்து உருவாக்க போகிறாங்க, ஓகேங்களா. தமிழ்நாட்டில் வந்து ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற இடத்துல ஆன்சைட் மியூசியம், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் ஆன்சைட் மியூசியம் எங்கே உருவாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற இடத்துல ஆன்சைட் மியூசியத்தை உருவாக்க போகிறாங்க. ஸோ பழைய காலத்து ஐ மீன் ஹெரிட்டேஜ் இருக்கக்கூடிய ஊர்களில், ரைட்டா, எந்த ஊரில் வந்து ஆன்சைட் மியூசியம் பண்ணுறாங்க? தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் ஆதிச்சநல்லூர், அதே மாதிரி இந்த நாலு ஸ்டேட்லையும் பண்ணுறாங்க. எந்த ஸ்டேட்ல எந்த ஊரு அப்படின்னு பார்க்கணும், ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ணிக்கோங்க, அப்புறமா ஆன்சர் ஏவா, பியா, சியா, டியா அப்படின்னு சொல்லலாம். ராக்கி காரி, ஹஸ்தினாபூர், சிவ்சாகர், தோலாவிரா, ஓகேங்களா. ராக்கி காரி எந்த ஊர்ல இருக்கு, ஹஸ்தினாபூர் எந்த ஊர்ல இருக்கு, சிவசாகர் எந்த ஊர்ல இருக்கு, தோலாவிரா எந்த ஊர்ல இருக்கு, இதை வச்சு ஆன்சர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், ஓகே. I'm giving you some 10 seconds extra time. இதுல சில விஷயங்களை வச்சே நீங்க வந்து ஆன்சர் பண்ணிடலாம், ஓகேங்களா. ஒரு சில இதை வச்சே நீங்க வந்து ஆன்சர் பண்ணிடலாம், ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம், ரைட்டா. ஹஸ்தினாபூர் எங்க இருக்குங்க, யூபி, ஓகே. சிவ்சாகர் எங்க இருக்கு, அஸ்ஸாம். தோலாவிரா எங்க இருக்கு, குஜராத். ராக்கி கரி அப்ப ஹரியானா, ஓகேங்களா. கரி ஹரியானா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ இதை வச்சு மேட்ச் பண்ணா என்ன வருது, ராக்கி கரி எங்க வருது, ஹரியானா. அப்போ ஒன்னுக்கு ஃபோர், ரெண்டு இருக்கா, அப்போ அதுலேருந்து அடுத்து டைல்யூட் பண்ணும். ஹஸ்தினாபூர் எங்க இருக்கு சொன்னேன், யூபி, அப்போ த்ரீ. அப்போ ஆன்சர் கிட்டத்தட்ட வந்துருச்சா, சிவ்சாகர் அஸ்ஸாம் டூ வந்துருச்சா, தோலாவிரா குஜராத். ஸோ ஆன்சர் ஏ, ஓகே. ஸோ 4-3-2-1 ஞாபகம் வச்சுக்கோங்க. ராக்கி காரி ஹரியானா, ஹஸ்தினாபூர் உத்தரப்பிரதேஷ், அண்ட் சிவ்சாகர் அஸ்ஸாம், தோலாவிரா குஜராத்,
ஓகே கிளியர் ரைட் அடுத்தது விச் ஸ்டேட் இன் த கண்ட்ரி பிகம் ஃபர்ஸ்ட் டு அச்சீவ் 100% எல்பிஜி கவரேஜ் இவற்றுள் எந்த மாநிலம் முதல் முறையாக 100% எல்பிஜி கவரேஜ் கொடுத்துருக்கு அதாவது ஒட்டுமொத்தமா அந்த மாநிலத்துல எல்பிஜி கேஸ் இல்லாத வீடே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட் வந்து முதல் முறையா 100% அச்சீவ் பண்ணிருக்காங்க அஸ்ஸாமா மகாராஷ்டிராவா ஹிமாச்சல் பிரதேஷா குஜராத்தா இந்த நான்குல எந்த மாநிலம் முதல் முறையாக 100% எல்பிஜி சேவையை கொடுத்துருக்கு அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்பிஜி ஃபெசிலிட்டி கொடுத்துட்டாங்க அது எந்த ஸ்டேட் ஓகே ஞாபகம் வச்சு அனுப்புங்க பாப்போம் விச் ஸ்டேட் இன் த கண்ட்ரி பிகம் ஃபர்ஸ்ட் டு அச்சீவ் 100% எல்பிஜி கவரேஜ் தட் இஸ் அது வந்து ஐ மீன் நம்ம இந்தியால இந்த உஜ்வாலா ஸ்கீம் இருக்கு இல்லைங்களா அதுவும் ஹிமாச்சல்ல இருக்கக்கூடிய சுவிதா யோஜனா ரெண்டும் சேர்ந்து இத வந்து சாத்தியப்படுத்திருக்காங்க ஓகேங்களா ஸ்டேட்டோட ஸ்கீமான சுவிதா யோஜனாவும் நம்மளோட உஜ்வாலா ஸ்கீம் இருக்கு இல்லைங்களா எல்பிஜி கொடுக்கறதுக்கான அந்த ஸ்கீமையும் சேர்த்து ஹிமாச்சல் பிரதேஷ் அச்சீவ்ட் 100% எல்பிஜி கவரேஜ் ஓகேங்களா ஸோ 100% எல்பிஜி கவர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதல் முதல்ல கவர் பண்ணது வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் அதுக்கு ரீசன் வந்து உஜ்வாலா ஸ்கீம் மட்டும் கிடையாது அந்த ஸ்டேட்டோட தனிப்பட்ட ஸ்கீமான சுவிதா யோஜனா ஓகே ரைட் இந்தியன் டிஜிட்டல் ஹெரிட்டேஜ் ப்ராஜெக்ட் இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் இப்போ கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தோம் பட் ஸ்டில் பரவாயில்ல சொல்லுங்க இந்தியன் டிஜிட்டல் ஹெரிட்டேஜ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது எந்த அமைச்சரகத்தினுடைய ரைட்டா இனிஷியேட்டிவ் எந்த அமைச்சகத்தின் இனிஷியேட்டிவ் விச் மினிஸ்ட்ரீஸ் கான்செப்ட் இஸ் இந்தியன் டிஜிட்டல் ஹெரிட்டேஜ் ப்ராஜெக்ட் ஓகேங்களா இவற்றுள் எந்த அமைச்சகம் டிஜிட்டல் ஹெரிட்டேஜ் ப்ராஜெக்டை பண்றாங்க டிஜிட்டல் ஹெரிட்டேஜ் ப்ராஜெக்டை இவற்றுள் எந்த அமைச்சகம் பண்ணியிருக்காங்க Ministry of Culture, Ministry of Tourism, Ministry of Home Affairs, Ministry of Science and Technology. கலாச்சார அமைச்சகம் சுற்றுலாத்துறை அமைச்சகம் உள்துறை அமைச்சகம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கான அமைச்சகம் இவற்றுள் எது அப்படின்னா டிஜிட்டல் ஹெரிட்டேஜுங்கும் போது ஹெரிட்டேஜை பார்த்தோன்னே நமக்கு என்ன டவுட் வரலாம் கல்ச்சராக இருக்குமோ டூரிசமாக இருக்குமோன்னா டவுட் வரலாம் ஆனால் எதுவும் கிடையாது டிஜிட்டல்லாம் பண்ணணும் கல்ச்சர் மினிஸ்ட்ரியோ டூரிசம் மினிஸ்ட்ரியோ அதை பண்ணுறது வாய்ப்பு கிடையாது ஸோ அப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வித் த இன்புட் ஆஃப் அதர் மினிஸ்ட்ரி கண்டிப்பாக பண்ணிடலாம் ஸோ ஆன்சர் இஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இது எங்கே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகர்தன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஓகேங்களா இந்த நாகர்தன் டிஸ்ட்ரிக்ட் ஏன் வந்து ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கடக டைனாஸ்டியோடைய ஐ மீன் கேபிட்டலாக இருந்தது அதுதான் இதோட ஃபேமஸ் ஓகே வி திங்க் டிஜிட்டல் அப்படிங்கிறது யாருடைய ப்ரோக்ராம் வி திங்க் டிஜிட்டல் வி திங்க் டிஜிட்டல் அப்படிங்கிறது எந்த ஐ மீன் எதற்கான ப்ரோக்ராம் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஸ்கூல்ஸா அதாவது பள்ளிகளை வந்து டிஜிட்டல் மயமாக்குதலா உமனுக்கு டிஜிட்டல் லிட்ரஸி அதாவது டிஜிட்டல் அறிவு ஓகேயா அதை வந்து பெண்களுக்கு கொடுக்கறதா அல்லது ரைட்டா ஆன்லைன் பேமெண்ட் ஃபார் லேண்ட் ரெவென்யூவா அதாவது நில வருவாயை ஆன்லைன்லேயே கொடுக்கறதா ஓகேங்களா ஐ மீன் ஆன்லைன்ல எடுத்துக்கிறதா ஆன்லைன் இஷ்யூ ஆஃப் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸா அதாவது அரசாங்க சான்றிதழ்கள் வழங்கும் போது ஆன்லைனிலேயே வழங்குறது இந்த நாளில் எது வி திங்க் டிஜிட்டல் ப்ரோக்ராம் இந்த வி திங்க் டிஜிட்டல் ப்ரோக்ராம் யாருடைய இனிஷியேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமன் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரி அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்கோட இணைஞ்சு இதை பண்ணியிருக்காங்க ஸோ ஃபேஸ்புக் அண்ட் விமன் மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் டெவலப்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் ஆணையம் இதெல்லாம் சேர்ந்து இந்த வி திங்க் டிஜிட்டல் அப்படிங்கிறத ஃபேஸ்புக்கோட சேர்ந்து பண்ணுறாங்க இது என்ன அப்படின்னா பின்தங்கி இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு டிஜிட்டல் லிட்ரஸியை கொடுக்கறது தான் இந்த ஸ்கீமோட லாஜிக் அதாவது அந்த பெண்கள் வந்து டிஜிட்டலா அந்த அதாவது கேட்ஜெட்ஸை யூஸ் பண்றது இன்டர்நெட் யூஸ் பண்ணி தங்களுடைய ஐ மீன் பிசினஸையோ அல்லது தாங்கள் செய்யக்கூடிய சிறு சிறு முதலீடுகளையோ எந்த அளவுக்கு வந்து பெரிதுபடுத்தலாம் அப்படிங்கிறதும் எவ்வளோ சேஃபாக வந்து டிஜிட்டல் வேர்ல்டை வந்து அவங்க ஆக்சஸ் பண்ணுவோம் ஏன்னா அடுத்தது வந்து ப்ராக்ரெஸ் வந்து டிஜிட்டல் தான் ஸோ அது அவங்க தெரியாமல் இருக்கும்போது ரொம்ப பின்தங்கியவங்களாக ஆயிடுவாங்க ஸோ பின்தங்கிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய பெண்களை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு இந்த டிஜிட்டல் லிட்ரஸியை கொடுக்கறது தான் வி திங்க் டிஜிட்டல் ப்ரோக்ராம் கிளியராக இருக்கா
அடுத்தது so by facebook இது ஞாபகம் இருக்கு இல்லையா right which animal has been chosen as mascot for 36th national game 36th தேசிய விளையாட்டுகளுக்கான மாஸ்கட்டாக அதாவது அடையாள பொம்மையாக செலக்ட் பண்ணப்பட்டிருக்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற விலங்கு எது ஓகேயா 36th national games காண மாஸ்கட்டா எந்த அனிமல் சூஸ் பண்ணப்பட்டிருக்கு கிரேட் இந்தியன் பஸ்டார்ட் சாங்காய் டீர் ஒன் ஹார்ன் ரைனோசரஸ் ஃப்ளேம் த்ரோட்டட் புல்புல் இவற்றுள் எது கிரேட் இந்தியன் பஸ்டாடா ஷாங்காய் டீரா ஒன் ஹார்ன் ரைனோசரஸா ஃப்ளேம் த்ரோட்டட் புல்புல்லா இவற்றுள் எந்த அனிமல் 36th தேசிய விளையாட்டுகளில் மாஸ்கட்டாக சூஸ் பண்ணப்பட்டிருக்கு ஓகேங்களா Which animal has been chosen as mascot for 36th national game? Great Indian Bustard, Shanghai Deer, One Horned Rhinoceros, Flame Throated Bull. இதில் இந்த கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் ஏன் உங்களுக்கு தோணி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஓபி 13 அப்படின்னு சொல்லுவாங்க கன்வென்ஷன் ஆஃப் பார்ட்டிஸ் 13th மாநாட்டை நடத்தினாங்க அதாவது மைக்ரன்ட் ஸ்பீஷிஸ் இருக்கு இல்லைங்களா புலம்பெயர் பறவைகள் அதாவது என்ன சொல்றது வேடந்தாங்களுக்கு வரும் இல்லையா பறவைகள் அந்த மாதிரி பறவைகள் வந்து மைக்ரேட் ஆகி போகும்போது அவங்க அதை வந்து நம்ம பாதுகாக்கிறது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தினாங்க அதுலதான் கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் வந்து மாஸ்கட் சரியா ஆனா அது ரொம்ப ஃபேமஸா இருந்தனால நிறைய பேர் அதுல கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு ரைட்டா அது கிடையாது ஓகேங்களா சோ அப்ப இது என்ன கேட்டிருக்கேன் 36th நேஷனல் கேம்ஸ் இது எதுக்கு சொன்னேன் சிஓபி 13 கான ரீசன் சொன்னேன் சோ சிஓபி 13க்கு கிரேட் இந்தியன் பஸ்டார்ட் ஆனா 36th நேஷனல் கேம்ஸுக்கு ஃப்ளேம் த்ரோட்டட் புல்புல் ஓகேங்களா ஃப்ளேம் த்ரோட்டட் புல்புல் ஞாபகம் வச்சுக்கோங்க சோ 36th நேஷனல் கேம்ஸ் உடைய மாஸ்கட் எது அப்படின்னா ஃப்ளேம் த்ரோட்டட் புல்புல் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அடுத்தது நாசாஸ் டாவின்சி மிஷன் இஸ் ரிலேட்டட் டு இவற்றுள் நாசாவினுடைய டாவின்சி மிஷன் எதை குறிக்கிறது அவன் எதற்காக கொண்டு வரப்பட்டது இப்ப ஒரு ஒரு மிஷனுக்கும் ஒரு ஒரு பேர் வச்சிருப்பாங்க இல்லையா அப்படி டாவின்சி மிஷன் எதை குறிக்குது நெப்டியூனோடைய மூன் அதாவது நெப்டியூன் போலுடைய துணை கோலை எக்ஸ்ப்ளோர் பண்றதா லூனார் சவுத் போல எக்ஸ்ப்ளோர் பண்றதா பிளாக் ஹோல் கருந்துளை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அதை பத்தி படிக்கிறதா வீனஸோட அட்மாஸ்பியர் வெள்ளி கோல் இருக்கு இல்லையா அதனுடைய அட்மாஸ்பியரை அனாலிசிஸ் பண்றதா டாவின்சி மிஷன் ஆஃப் நாசா நெப்டியூன் மூனை எக்ஸ்ப்ளோர் பண்றதா அல்லது லூனார் சவுத் போல எக்ஸ்ப்ளோர் பண்றதா பிளாக் ஹோல் எக்ஸ்ப்ளோர் பண்றதா அல்லது வீனஸுடைய அட்மாஸ்பியரை அனலைஸ் பண்றதா நாசாவுடைய டாவின்சி மிஷன் எதை குறிக்கிறது ஆன்சர் ஃபாஸ்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க ஓகே இட் இஸ் அனாலிசிஸ் ஆஃப் வீனஸ் அட்மாஸ்பியர் டாவின்சி வீனஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா டாவின்சி வந்து வீனஸுடைய அட்மாஸ்பியர் வெள்ளிக்கோளில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாசாவுடைய டாவின்சி மூன் பண்ணியிருக்காங்க டாவின்சி மிஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய அவங்களோட அந்த சன்ரைஸ் மிஷன் ஓகேங்களா எல்லாத்தையுமே நீங்க படிச்சுதான் ஆகணும் ஏன்னா வந்து அதாவது உலக அளவுல பாத்தீங்கன்னா அவங்க முன்னோடியா இருப்பாங்க ஸோ அவங்க ஒரு விஷயம் பண்ணா திரும்ப அடுத்த நிறைய கண்ட்ரி அதை ஃபாலோ பண்ணி பண்ணுவாங்க அல்லது அவங்க ரொம்ப முன்கூட்டியே ஒரு சில விஷயங்களை பண்ணுவாங்க ஸோ அதனால நாசாவுடைய டாவின்சி மிஷன் அப்படிங்கிறது எப்பவுமே ரொம்ப ஐ மீன் நாசாவுடைய மிஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது தான் அதனால படிச்சு வச்சுக்கோங்க ஸோ டாவின்சி மிஷன் அனாலிசிஸ் ஆஃப் வீனஸ் அனாலிசிஸ் அட்மாஸ்பியர் அனாலிசிஸ் அடுத்தது ஸ்டேட் இந்தியாவுடைய ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் ஓகேங்களா வன என்ன சொல்றது அறிக்கை ஓகேங்களா இந்தியாவுடைய மாநிலங்களுக்கான வன அறிக்கையில தமிழ்நாடு எத்தனை சதவிகிதம் தன்னுடைய பரப்பளவில் தமிழ்நாடு எத்தனை சதவிகிதம் காடுகளாக கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டோட டோட்டல் ஏரியான்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த டோட்டல் ஏரியால எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபாரஸ்டால கவர் பண்ணப்பட்டிருக்கு காடுகளால் சூழப்பட்ட சதவிகிதம் எவ்வளவு தமிழ்நாட்டினுடைய மொத்த பரப்பளவில் காடுகளால் சூழப்பட்டுள்ள சதவிகிதம் எவ்வளவு ஆன்சர் ஃபாஸ்ட் 19.27% 20.27% 23.27% 25.27% இவற்றுள் எத்தனை சதவிகிதம் தமிழ்நாட்டுடைய மொத்த பரப்பளவில் காடுகளாக அமைந்துள்ளது ஆன்சர் பண்ணுங்க ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க
20.27 ஓகேங்களா நம்மளோட எய்ம் எவ்வளவு அப்படி பாத்தீங்கன்னா 33% காடுகளாலான பகுதிகளா மாத்துறது தான் ஓகே ரைட் அடுத்து டில்ஹான் மிஷன் அப்படிங்கிறது என்ன வாட் இஸ் டில்ஹான் மிஷன் தி டில்ஹான் மிஷன் அப்படிங்கிறது எதனுடன் சம்பந்தப்பட்டது ட்ரெடிஷனல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கறதா ஆயில் சீட்ஸ் ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்றதா சஸ்டைனபிள் ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை கொடுக்கறதா டபுளிங் ஃபார்மர்ஸ் இன்கம் ஓகேங்களா அதாவது தொன்மையான பழமையான தொழிற்சாலைகளுக்கு அதாவது தொழிற்சாலை பழசு கிடையாது தொழில் இருக்கும் இல்லையா பழமையான தொழில்களுக்கு வந்து பண உதவி கொடுக்கறது எண்ணெய் வித்துக்களுடைய உற்பத்தியை அதிகப்படுத்துறது நீடித்த குடி நீர் வசதியை வழங்குறது எல்லாருக்கும் ரைட்டா விவசாயிகளுடைய வருமானத்தை இருமடங்காக்குது இவற்றுள் டில்ஹான் மிஷன் அப்படிங்கிறது எதனுடன் சம்பந்தப்பட்டது டில்ஹான் மிஷன் அப்படிங்கிறது எதனுடன் சம்மந்தப்பட்டது இதுக்கு ஒரு சின்ன கோட்வேர்டு இருக்கு நீங்க ஆன்சர் பண்ணி முடிங்க நான் சொல்றேன் ரைட்டா ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரீஸை சப்போர்ட் பண்றதா எண்ணெய் வித்துக்களுடைய உற்பத்தியை அதிகப்படுத்துறதா ஆயில் சீட்ஸ் ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்றதா சஸ்டைனபிள் ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளையா நீடித்த நிலையான குடிநீர் வசதியை அனைவருக்கும் வழங்குதலா விவசாயிகளுடைய இன்கம்மை இருமடங்காக்குதலாம் டபுளிங் ஃபார்மர்ஸ் இன்கம்மா இவற்றுள் எது ரைட்டா ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா டு பூஸ்ட் ஆயில் சீட் ப்ரொடக்ஷன் ஓகேங்களா டில் ஆயில் அப்படின்னு வச்சுக்கோங்க டில் ஆயில் டில்ஹான் ஆயில் சீட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ டில்ஹான் மிஷன் அப்படிங்கிறது ஆயில் சீட்ஸ் ப்ரொடக்ஷனை மெயின்டைன் பண்றது ஓகேங்களா அதாவது அதிகப்படுத்துறது எண்ணெய் வித்துக்களுடைய உற்பத்தியை அதிகப்படுத்துறது ஓகே ரைட் காஷி மகாக்கல் எக்ஸ்பிரஸ் ரன்ஸ் பிட்வீன் காஷி மகாக்கல் எக்ஸ்பிரஸ் எந்த இரு நகரங்களுக்கு இடையே ஓடுகிறது வாரணாசி டு இந்தூரா டெல்லி டு மும்பையா டெல்லி டு வாரணாசியா மும்பை டு இந்தூரா இவற்றுள் எந்த இரு நகரங்களுக்கு இடையில் காஷி மகாக்கல் எக்ஸ்பிரஸ் ஓடுகிறது ஓகேங்களா வாரணாசி டு இந்தூரா டெல்லி டு மும்பையா டெல்லி டு வாரணாசியா மும்பை டு இந்தூரா ஏன் இந்த காஷி மகாக்கல் எக்ஸ்பிரஸ் ஃபேமஸ்னு உங்களுக்கே தெரியும் இது வந்து பிரைவேட் ட்ரெயின் ஓகேங்களா தேஜஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அப்படி தனியார் மயமாக்கப்பட்ட ஒரு ட்ரெயின் இது ஓகேங்களா ஸோ இது வந்து காஷி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு ஒரு இதுவாக இருக்கிறனால தான் காஷி மகாக்கல் எக்ஸ்பிரஸ்னே பேர் வச்சிருக்கோம் ஸோ தேஜஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரைவேட்டைஸ்டான ஒரு ரயில்வே எக்ஸ்பிரஸ் இது ஸோ இது எந்த இரு நகரங்களுக்கு இடையே ஓடுது அப்படின்னா வாரணாசி டு இந்தூர் ஓகேங்களா இட்ஸ் அ தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க வாரணாசி இந்தூர் ஸோ வாரணாசியில் இருக்கக்கூடிய காஷி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு போகிறனால தான் அது பேர் காஷி மகாக்கல் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க வாரணாசி டு இந்தூர் போகுது ஓகேங்களா அடுத்தது நேஷனல் விமென்ஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் தேசிய மகளிர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம் ஃபாஸ்ட் ஈஸியான க்வெஸ்சன் தான் March 8, February 13, March 13, February 11 இவற்றுள் தேசிய பெண்கள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது தேசிய பெண்கள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது March 8, February 13, March 13, February 11 கமெண்ட் பண்ணுங்க ஃபாஸ்ட் 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 March 8, February 13, March 13, February 11 இவற்றுள் தேசிய மகளிர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஓகே எவ்வளோ பேர் March 8 போட்டிருக்கீங்க இல்லையா March 8 பெண்கள் தினம் தான் இல்லைன்னா சொல்லலை ஆனால் அது இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே ஓகேங்களா உலக அளவிலான மகளிர் தினம் உலக மகளிர் தினம் தான் March 8 ஓகேங்களா உலகம் முழுக்க மகளிர் தினம் கொண்டாடுறது வந்து March 8 ஆனால் நான் என்ன கேட்டிருக்கேன் நேஷ்னல் விமென்ஸ் டே தேசிய பெண் மகளிர் தினம் எப்போன்னு கேட்டிருக்கேன் தேசிய மகளிர் தினம் February 13 சரியா அப்போ எப்போ டே கேட்டாலுமே அது நேஷ்னலா இன்டர்நேஷ்னலான்னு பார்த்து ஆன்சர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்ல அப்புறம் ஏன் இவ்வளோ அவசரம்
So answer is February 13. ஓகேங்களா? சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போ வந்தாலுமே, அதாவது யூடியூப் செஷன் அப்படின்னு என்னோட அப்லோட் ஆச்சுன்னா 7 மணிக்கு அப்லோட் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் என்னோட ரெஃபரல் கோட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நித்யா செல்வகுமார் 11. இது எதுக்கு அப்படின்னா, இப்ப அன்அகாடமில நீங்க ஃப்ரீ பிளான் எதையாச்சும் அதாவது அன்அகாடமில புதுசா ஆப் டவுன்லோட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டவுன்லோட் பண்ண உடனே ஃப்ரீ கிளாஸஸ் ஆக்சஸ்க்கு வந்து ஃப்ரீ பிளான் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஃப்ரீ பிளானை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு, அந்த ஃப்ரீ கண்டென்ட்டை நீங்கள் பார்க்குறதுக்கு, நீங்கள் ஒரு எஜுகேட்டரோட கோடை, ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணணும். அந்த கோடு தான் நித்யா செல்வகுமார் 11 அப்படின்னு போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ நித்யா செல்வகுமார் 11ங்கிறது வந்து அந்த ஃப்ரீ பிளான் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மட்டுமல்ல, நீங்கள் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது, அதாவது ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம் அன்அகாடமியில், ஸ்பெஷல் கிளாஸ் வந்து ஃப்ரீயாக பார்க்குறது, ப்ளஸ்ஸுங்கிறது வந்து நம்ம ஒரு கோர்ஸ் மாதிரியே படிக்கிறது. ஸோ அந்த கோர்ஸுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நித்யா செல்வகுமார் 11 அப்படிங்கிற என்னோட ரெஃபரல் கோடு போட்டிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 10% டிஸ்கவுண்ட். ஓகேங்களா? 10% உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ரெண்டையுமே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அன்அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்பெஷல் கிளாஸஸ் வாட்ச் பண்ணுறதுக்கு, அதாவது லாகின் பண்ண உடனேயுமே ஆக்சஸ் ஃப்ரீ பிளான் அப்படின்னு கேட்கும். அந்த ஃப்ரீ பிளானை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எஜுகேட்டர் கோடு போடணும். அந்த கோடு தான் நித்யா செல்வகுமார் 11. இதை ஆக்சஸ் பண்ணிட்டீங்கன்னா, இதை போட்டு அந்த ஃப்ரீ பிளான் பிரேக் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஃப்ரீ கண்டென்ட் எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாஸ் பிடிச்சிருந்ததுன்னா யூ கேன் ஜாயின் ப்ளஸ் கோர்ஸ் ஆல்சோ. ப்ளஸ் கோர்ஸ்லேயும் இந்த ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தினமும் T20 டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு ஒன்று நடக்குது, அது வந்து ஃப்ரீ ஃபார் ஆல் தான். ஸோ ஃப்ரீ டெஸ்ட் தான், அதையும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சாம்பியன்ஷிப் டெஸ்ட் சீரீஸ் டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 13, 20, 27 இந்த மாதிரி 3 டேட்டில் நடக்குது. அந்த 3 டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபார் ஆல் தான், யார் வேணாலும் அட்டன் பண்ணலாம். ஸோ நீங்கள் தேவைப்பட்ட அந்த கிளாஸஸையும் அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச், அண்ட் லெட்ஸ் கிராக் இட் வித் உங்கள் அன்அகாடமி. தேங்க்யூ. மீண்டும் வந்து ஒரு யூடியூப் செஷன்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவும் இது மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான செஷனாக தான் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. பபாய், ஹாவ் அ குட் டே.